لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله لمن كان يرجو الله واليوم الآخر السلام عليكم ورحمة الله وبركاته اللهم لا الله من نلدي أرخله الله وديا نلدي رولال يروه تلهي <applause> كبرك نري بركودية இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம் தொடர்ந்து உங்களுக்கு மத்தியில் திருநபி கூறும் திக்கருகளும் திணிக்கப்பட்ட பிதாத்துகளும் என்ற தலைப்பின் கீழ் செய்திகளை சொல்லி வருகின்றேன் இதுவரைக்கும் விதாத்துக்குள்ளே நுழையில்லை திக்கரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு கொஞ்சம் விதாத்துக்குள்ளே போய் என்ன கொஞ்சம் பார்த்து பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் எப்படி எப்படியெல்லாம் மார்க்கத்தில் அவர்கள் விளையாடி இருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய ஜமாத்து தௌஹிதனுடைய அந்த கொள்கை நப்சல்லா அல்லூசல்லம் அவருடைய சுண்ணத்தை எந்த அளவிற்கு நிலைநாட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் மார்க்கம் என்ற பெயரிலே அவர்களுக்கு ஒரு விளையாட்டு திடலாக ஆகி போய்விட்டது அவர்களுக்கு என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் இதை வேண்டுமானாலும் உள்ளே நுழைத்து கொள்ளலாம் என்ற அந்த விதேத்து சிந்தனை கொண்டவர்கள் நிறைய விஷயங்கள் அப்படி நுழைச்சிட்டாங்க எந்த அளவிற்கு என்றால் கனவு கூட மார்க்கமாக ஆகியிருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்வு தான் புர்தா என்ற ஒரு பாடல் அந்த பாடல் இஸ்லாமிய சமுதாயத்தில் மௌளுதுக்கு மேலாக மதிக்கப்படக்கூடிய ஒரு பாடல் அதை பூசரி என்ற ஒரு கவிஞர் ஏற்றியிருக்கின்றார் அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுவிட்டது அந்த பக்கவாதத்திற்கு அவர் என்ன செய்வது அதற்கு என்ன பரிகாரம் காண்பது என்று யோசிக்கும்போது நாம் நபிசல்லா அல்லி அவர்களை புகழ்வோம் என்று கவிதைகளை ஏற்றுகின்றார் அப்படி கவிதைகளை கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் அவர்களுக்கு வாசகம் வரவில்லை கவிதை வரவில்லை ஃபம் மபலகுல் எல்மி ஃபிஹி அன்னகு பஷரும் மனிதருடைய அறிவின் முடிவு சொல்கின்றது அவர் மனிதர் தான் யார நபிசல்லா அலுசல்லம் அவர்களை மனிதர்தான் என்று இவர் சொல்கின்றார் அதற்கு அடுத்த அடி அவருக்கு வரலை படுக்கிறார் கனவு காட்சி நம்சலாசல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள் வந்து அடுத்த அடியை எடுத்து கொடுக்குறாங்க குல்லுகிமி அவர்தான் படைப்பினங்களிலேயே மிகவும் சிறந்த படைப்பு சிறந்தவர் எல்லா படைப்பிலையும் அவர் சிறந்தவர் என்று அடுத்த வரியை எடுத்து கொடுத்தாங்க என்று இந்த புர்தாவை தூக்கி அதை புகழ்ந்து தள்ளக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இதற்கு மேலாக அல்லாஹு தல்லா சொல்கிறான் உமா அல்லம்னாகு ஷேர உமா என்பது இலகு கவிதையை அவருக்கு நாம் கற்றுக் கொடுக்கவும் இல்லை அது அவருக்கு அவசியமும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன பிறகும் தன்னுடைய கனவில் தோன்றி கனவில் நம்சல்லா அலுசல்லம் அவர்களை பார்ப்பதாக இருந்தால் யார் அவருடைய காலத்தில் நேரடியாக பார்த்துருந்தாங்களோ அவங்க தான் பார்க்க முடியும் மன்ற ஆனிஃபுயா ஃபில் யுதா யார் என்னை பார்க்குறான் அவன் நேரில் என்னை பார்த்து கொள்வான் என்று நம்சல்லா அலுசல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் அதனால் இவர்களுடைய கனவில் வருவார்கள் என்பது அது ஒரு பொய்யான ஒரு செய்தி அடுத்தது கவிதையை எடுத்து கொடுத்தாங்க என்பது இன்னொரு பொய்யான செய்தி இதுதான் இன்றைக்கு மார்க்கமாக ஆகியிருக்கின்றது வீடுகள் தோறும் புருதா யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் அந்த புர்தா பைத்துக்களை ஓதி அதை ஒரு தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை குடிக்க சொல்லுவாங்க இந்த மாதிரியான அளவில் நான் நானும் அதிகமான அளவில் புரதாக ஓதிருக்கேன் ஓரளவுக்கு மனப்பாடம் அந்த அளவிற்கு அந்த கவிதைகள் மீது உள்ள ஒரு பற்று புரவலர் போர்த்திய பொன்னாடை என்று ஒரு ஆலிம் பெரிய ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கிறார் இந்த அளவிற்கு அந்த புர்தாவில் ஒரு ஈடுபாடு என்று சொன்னால் இதுவெல்லாம் மார்க்கமாக ஆகியிருக்கின்றது அப்படி ஆக்கியிருக்கின்றார்கள் தவீது கருத்து வந்த பிறகு இதையெல்லாம் தூர வைங்க இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதுலேயும் இணை வைப்பான கருத்து அதில் நிறைய இடம்பெற்றிருக்கின்றது அதற்குள்ளே எல்லாம் நாம் இப்போது போவதற்கு நேரம் இல்லை அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் கனவும் ஆதாரமாக ஆகின்றது ஆனால் உலக விஷயத்தில் யார்கிட்டையாவது போய் கனவுலாம் இப்படி ஒரு காட்சியை கண்டேன் என்று சொன்னோம் என்றால் ரொம்ப சுதாரிப்பாக இருப்பாங்க ஒரு செல்வந்தர்கிட்ட போய் சொல்கிறோன்னு வைங்க நேற்று இரவில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லா அவரை சொல்லும் அவர்களை நான் கண்ணால் பார்த்தேன் அவர் ரொம்ப ஆஹா அப்படியா என்று ரசிப்பார் உங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரரூபா வாங்குன்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே பார்ட்டி சுசாரிச்சுக்குவாங்க அதே ரசூல்லா நேற்று எங்கனவளையும் வந்தாங்க இப்படி ஒரு பார்ட்டி வருமா கேட்பான் விளக்கு மாத்தால் சாத்தியம் அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டாங்க என்ன கேட்டால் காசு பணம் என்று வருகின்றபோது அதில் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கின்றார்கள் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அதை ஒரு ஏமாற்றுத்தனமாக கருதாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார்கள் அந்த நிலை மாற வேண்டும் அது நாம் தொடர்ந்து அதற்கு எதிராக பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் ஒரு சாரார் இது மாதிரியான நம்பிக்கையில் இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது இப்போ அந்த மாதிரி கனவும் மார்க்கும் நிதர்சனத்திலையும் அவர்கள் நிறைய விஷயங்களை நுழைச்சிருக்கிறாங்க இப்போ அதில் இந்த நடைமுறையில் உள்ள இந்த விதிகார்த்துகளை திணிக்கப்பட்ட விதாத்துக்களை பார்க்கணும் இல்லை நபிசுல்லா அலுல்லாம் அவர்கள் மழை வேண்டி தொழுகையே நமக்கு கற்று கடுமையான கோடையாக இருக்குது அப்போது நாம் தண்ணீரே சுத்தமாக இல்லை பஞ்சமாகி போயிடுச்சு அல்லது கோடை அல்லாத மற்ற காலத்துலேயும் ஏற்பட்டுருக்கு நம்முடைய ஜமானத்தில் நாம் தொழுது இருக்கிறோம் ஆனால் இவர்கள் நடைமுறையில் கடந்த காலத்தில் என்ன வச்சிருந்தாங்கன்னா மழை பயிற்றுன்னு ஒன்று படித்து அது தெரு தெருவாக போய் பாடிட்டு வர்றது ஒரு சபை மாதிரி அப்படியே கூட்டத்தில் நாலஞ்சு பேர் சேர்ந்து அப்படியே போய் பாடிக்கொண்டு வருவது இந்த மாதிரியான அதற்கின் சில கவிதைகளை கூட எழுதி வச்சுருக்கிறாங்க அது கடந்த காலத்தில் என்னென்னா அரபியும் தமிழையும் சேர்த்து அரபு தமிழ் அப்படியே தமிழையே அரபில் எழுதுவாங்க அது படிக்கிறது ரொம்ப சிரமம் நாங்கள் ஆரம்பத்தில் அப்படி இந்த மாணவர்களுக்கு படிச்சு கொடுத்துருக்குறேன் அசத்திய கருத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கடினமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் சித்தன் அப்படின்னு சொன்னால் அது இந்த சீனா போட்டு சீனி இது இந்த மாதிரியான அடிப்படையில் எழுதியிருப்பாங்க அது அரபு தமிழ் சிம் துஸ்பியான் அப்படின்னு மதரசாக்களில் பாடனு உள்ள உண்டு சட்டத்தையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி அரபு தமிழ் அதில் கிண்டலான செய்தியெல்லாம் வரும் தலக்கல கபத்தினி முது அக்கல்னா பலாபலம் அரபியும் தமிழையும் கலந்து அடிக்கிறது பலாப்பழத்தை சாப்பிட்டதுலேருந்து வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு ஓ ஜலசனாம்பி மைதானின் மா வருத்தம்மா மங்கிறது அரபி ஜலசனாங்கிறது உட்கார்ந்தோம் மைதானத்தில் நாங்கள் வருத்தத்துடன் உட்கார்ந்தோம் இப்படி அரபியும் தமிழையும் சேர்த்து கேளியாவும் இதை மாதிரி சொல்கிறது உண்டு இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடும் சொல்கிறது உண்டு இந்த பாருங்கள் ஓபி ரஹ்மத்தின் ஓபி பரக்கத்தின் ஓபி இஸ்ஸத்தின் லி நபினா பரக்கத்து அதே போல் இஸ்ஸத்து ரஹ்மத்து எங்களுடைய நபிக்குரிய இந்த இஸ்ஸத்தை வச்சு நாங்கள் கேட்குறோம் கைசன் மரி அன் அன்சிலன் யார் ரப்பி எங்கள் இளானா நல்ல வளமான மலையை இறைவா எங்களுக்கு இறக்கு நாளை யோமல் கியாமத்தின் ஆள் நாள் நஜினா பி ஷஃபாத்தின் கியாமத்து நாளில் ரசுல்லாவுடைய ஷஃபாத்தை வைத்து எங்களை நீ ஈடேற்றம் செய்துவிடு அது பின்னால் விளக்கம் வருது ஈடேற்றம் கட்டளை இட்டாரூள் யார் ரப்பி எங்கள் இலாகனா வெகு வலிமையும் வெகு பொறுமையும் உள்ள வலிய நாயனே நீ யா இது உங்களுக்கு வழங்கிறோம் வெல்லம் ஃபஜ்ஜிர் மலையை அசுக்கிப்பு ரப்பி எங்கள் இலாகனா வெல்லம் ஃபஜ்ஜிர் ஃபஜ்ஜினா அப்படி பொங்கி பிரவாகிக்க செய் அஸ்கிப் ரப்பி எங்கள் இலாகனா இதில் இலாகனா தமிழ் அஸ்கிப்புங்கிறது மலையை அப்படி நீ வானத்தில் இருந்து பொழிய செய் பஞ்சம் என்னும் பலாயை நீக்கி ஃபர்ரிஜன்ன குரூபானா இதில் பஞ்சம் என்னும் பலாயை நீக்கி ஃபர்ரிஜன்ன குரூபானா பலாயை நீக்கி எங்களுடைய கஷ்டங்களை நீ நீக்கிடு எங்களுடைய கஷ்டங்களை நீ நீக்கிடு என்று இதுக்கு அர்த்தம் அதற்கடுத்து ஃபர்ரிஜன்னு வச்சுட்டேன்னா ரெண்டாவது ஃபஜ்ஜிரண்ண அன்ஹாரனா யா ரப்பி எங்கள் இளாகனா ஃபஜ்ஜர் அண்ண என்று சொன்னால் ஆறுகளை பீரிட்டு ஓட செய்யி எங்களுடைய இறைவா அன்ஹாரனானா எங்களுடைய ஆறுகளை எங்கள் ஊரில் பலாய்கள் வந்து அணுகாமல் காத்தருள் ஃபதுஃபான் குள்ளல் பலியத்தி ஒல் முசீபத்தி ரப்பி எங்கள் இளாகனா எங்கள் ஊரில் பலாய் முசிபத்துனா வந்து அணுகாமல் காத்து ஃபதுஃபான்னா அரபி தட்டி விடு குள்ளல் பலியத்தி எல்லா பலாவையும் முசீபத்தையும் நீ தட்டிவிடு அடுத்த வரி ஏழை மிஸ்கின்கள் இறப்பை ஏற்றுக்கொள் யார் அப்பணா போன இடத்துல கோரிக்கையை வைக்கிறோம் அதை நீ ஏற்றுக்க ஏழைகள் பிள்ளை பொறுக்க வேணும் ரப்பி எங்கள் இலாகனா இது மலை பைத்ன்னு வச்சு தெரு தெருவாக இதை ஓதிக்கிட்டு போவாங்க இப்படி மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா இப்படி தான் மார்க்கம் மக்களிடத்தில் காட்டப்பட்டிருக்கு இதுவெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது என்பது போன்று அவர்கள் காட்டியிருந்தார்கள் இப்போ நம்மளுடைய ஜமாத்தில் பல கட்டங்களில் நாம் மலை தொழுகிய நாம மக்களுக்கு முன்னால் தொழுது இறைவன்ட்டை மலையை வேண்டியிருக்கிறோம் ரப்பில் ஆலமின்னு மலையை தந்திருக்கிறான் இதெல்லாம் நாம் நம்முடைய இந்த குறுகிய கால தொகுதி வரலாறுலாம் நம்ம கண்டது இதையும் நான் இங்கு சொல்வதற்கு காரணம் அந்த அளவிற்கு விதே ஆத்துக்கள் அப்படியே மக்களிடத்தில் திணிக்கப்பட்டு விட்டன இதையும் நாமோ அறிந்து அந்த விதாத்துக்களை ஒழிப்பதற்குண்டான அந்த போராட்டத்தில் தொடர்ந்து நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக வேண்டித்தான் இந்த விதத்து ஒழிப்பு மாநாட்டையும் நாமோ நடத்துவதற்கு இருக்கின்றோம் இப்போ அல்லாஹு தாலா குர்வானில் சொல்கின்றான் அம்லகும் லகும் ஷுரகாவ் ஷரவுலகும் மினத்தீனி மாலம் எதன் பிகில்லா எனக்கு இணையான பங்காளர்கள் இருக்கின்றார்களா அல்லாஹ் கேட்குறான் அம்லகும் சுரக்கா எனக்கு சமமானவர்கள் இருக்கின்றார்களா மார்க்கத்தில் மாலம் ஏதன் பிகில் ஆகும் அல்லாஹ் எதை அனுமதிக்கவில்லையோ அதை சட்டமாக ஆக்கக்கூடிய எனக்கு சமமானவர்கள் யாரும் இருக்கின்றார்களா என்று சொல்லிவிட்டு சொல்கின்றான் உளவுலா களிமத்துல் ஃபசில் தீர்ப்புக்குரிய ஒரு வார்த்தை மட்டும் இல்லை என்றால் இல்லை கூதிய பைனகும் கணக்கு முடிக்கப்பட்டிருக்கும் ஓ லாலி மீனலகும் அதாபு நலையும் இந்த அநியாயக்காரர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா குர்வானில் சொல்கின்றான் இந்த அளவிற்கு ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகின்றான் என்று நாம் இதில் பார்க்கலாம் அப்போ அதனால் மார்க்கத்தில் எந்த ஒரு செய்தியையும் யாரும் புகுத்துவதற்கு திணிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது நபி சொல்லலா அவர்கள் ஒரு இருக்கிற பர்ராயிபு ஆசிபுரதி அல்லாஹன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இது புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினோராவது அதிதாகவும் இடம்பெற்றிருக்கின்றது அடிக்கடி நீங்கள் கேட்டது தான் நப்சல் அல்லா அலுவலம் அவர்கள் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க நீ படுக்கையில் போகும்போது உதவி செய்து தொழுகைக்கு உதவி செய்கிற மாதிரி ஒது செய்துட்டு நீ உன்னுடைய வலது பக்கமாக படுத்துக்கொண்டு அல்லாஹு அஸ்லம் து நப்சி இலேக் என்னுடைய நப்சை என்னுடைய உயிரை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன் ஃபவல் து அம்ரி இலேக் என்னுடைய விவகாரத்தையும் உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் வால்ஜத்து லஹரி இலைக் என்னுடைய இந்த முதுகை நான் முன்பக்கமே நான் கிடத்துகின்றேன் ரஹ்பத்தன் ஓ ரஹ்பத்தன் இலைக் உன்னை அஞ்சியும் உன்னிடத்தில் ஆதரவு வைத்தும் லா மல்ஜ ஓ லா மஞ்சா மின்க இல்லா இலைக் எனக்கு தப்பிக்கக்கூடிய இடமோ ஒதுங்கக்கூடிய இடமோ உன்னை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் கிடையாது ஆமந்து பி தாம்பி கல்லதை அன்சல்த நீ இறக்கிய உன்னுடைய வேதத்தை நம்புகின்றேன் ஓவி நவிய கல்லதை அரிசல்த நீ அனுப்பிய தூதரையும் நான் நம்புகின்றேன் என்று நீ சொன்னாயானால் சொன்னால் ஃபின்முத்த அன்றை நீ மரணித்து விட்டால் முத்த முத்தா ஃபித்ரா தூய இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலேயே நீ மரணிச்சிட்ட ஃபஜா அலுகுன்னா ஆஹ்ரமா தப்புல் கடைசியில் நீ சொல்லக்கூடிய வார்த்தை இதாக தான் இருக்கணும் என்று இப்படி சொன்ன பிறகு இவங்க திரும்ப சொல்கிறாங்க ரசுல்லாட்டை திரும்ப ஒப்புவிக்கின்றார்கள் அப்படி ஒப்புவிக்கும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒப்பி நவீக்கல்லதி அரிசல்தன் ரசுல்லா சொல்லி தந்தாங்கல்ல ஒவ்வொரு ரசூலிக்கல்லதி அரசல்த என்று நபிக்கு பதிலாக ரசூலுங்கிற வார்த்தையை போடுறாங்க நப்சு அல்லா அலுவலம் அவர்களா நான் என்ன சொல்லி தந்தேன்னா அதை மாதிரி சொல்லுவேன் ஏன்னா இது வகி ஓபி நபி கல்லதி என்று நான் தந்த மாதிரியே நபி என்ற வார்த்தையை தான் நீ சொல்ல வேண்டுமே தவிர ரசூல் என்று சொல்லக்கூடாது என்று நப்சு அல்லா அலுசல்லம் அவர்கள் தான் சொன்ன அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று இவர் மாற்றியதை திருத்தி சொல்லி கொடுக்குறாங்க அவங்க இது அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாகும் மார்க்கத்தில் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரிதான் அதில் நாம் சேர்மானம் செய்ய முடியாது வெளியில் இருந்து எதையும் கூட்டவே முடியாது இதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நாம் இன்றைக்கு பாங்கை பார்க்குறோம் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே என்ன செய்கிறாங்கன்னா எல்லா சுனத்துல் ஜமாத்தினுடைய பள்ளியில் அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகம்மதின் சில இடங்களில் சுபஹான்லாஹி உலகம் தில் இல்லாஹி உலாஹிலு இல் அல்லாஹ் உல்லாஹூ அக்பர் உலாகுவலா உலாகுவை இல்லா பில்லாஹில் அலியல் அலி இவ்வளவும் சேர்ந்து வருது ஆனால் ரசூலுல்லா சொல்லி கொடுத்த அந்த பாங்கு அல்லாஹ் அக்பரில் தான் துவங்குது இவங்க எப்படி இதை சேர்க்க முடிகின்றது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை திரிப்பதற்கு சொல்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா அதான் அல்லாஹ் கேட்குறான் இல்லை எனக்கு இணையாக சட்டம் இயற்றக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கின்றார்களா என்று கேட்கின்றானே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் நாங்கள் செய்வோம் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இவர்களுடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றது அப்புறம் நம்சல்லதா சொல்லம் அவர்கள் நமக்கு வாங்க இருந்து தான் கற்றுத்தந்திருக்கிறாங்க அது முடியுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஷாந்த அல்லா இல்ல அல்லல்லா ஹர்ஷந்த அண்ண முகமது ரசூலுல்லா ஹய்யா அலாத் ஐயா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லாய்நா இல்லல்லாம் அதோட முடியுது இப்போ இதில் நாமும் அதிகமான அளவில் எந்த ஒரு வார்த்தையும் சேர்க்க முடியாது அதே சந்தர்ப்பத்தில் ரசூல்ல்லாஹல்ல அலுவலாம் அவர்கள் செலவாற்ற சொல்ல சொல்கிறாங்க பாங்குக்கு பிந்தி சொல்ல சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆட்கள் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா நான் என்ன செய்கிறேன் பாரு என்று பிந்தி சொல்ல சொன்னால் நாங்கள் முந்தி சொல்வோம் என்பது போன்று அதிக பிரசிங்கித்தனமாக இவர்கள் முந்தி செலவா சொல்றதை நம்ம பார்க்குறோம் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க மொ பாங்கு சொல்றதை கேட்டால் ஃபோ கூலும் மிசிலமாய கோல் அவர் சொல்கிற மாதிரியே சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு அது என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறதையும் ஹதீசில நப்சர் அலுவலம் அவர்கள் விளக்கி விடுகின்றார்கள் சும்மா சல்லூ அலைய பிறகு எனக்கு நீங்கள் சலாத்து சொல்லுங்கள் ஃபோ இன்னஹூ மண் சல்லா அலைய சலாத்தன் யார் என் மீது சலாத்து சொல்கின்றாரோ சல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரா அவருக்கு அல்லாஹு தாலா பத்து தடவை அருள் புரிகின்றான் சும்மா சலுல்லாஹலி அலில் வசீலா பிறகு எனக்கு அல்லாஹ் விடத்தில் வசீலாவே நீங்கள் கேளுங்கள் ஃபோ இன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா அது சோனத்தில் ஒரு அந்தஸ்து லா தன்பகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லா அல்லாஹுடைய அடியாரில் ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் ஓ அர்ஜு அந்ந குண அனகுவ அந்த அந்தஸ்தை அடைகிறதுக்கு நான் ஆதரவு வைக்கின்றேன் ஃபொமன் சாலலியல் வசீலா யார் எனக்காக வேண்டிய அல்லாஹிடத்தில் வசீலாவை கோருகின்றார்களோ ஹல்லத்து லஹு ஷஃபாத்து அவருக்கு என்னுடைய பரிந்துரை கிடைத்துவிடும் இது முஸ்லீமில் ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கின்றது செலவாத்த பிந்தி சொல்ல வேண்டும் அப்படி பிந்தி சொல்லிவிட்டு அதற்கடுத்து நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் வேணும் ஒரு ஹதீஸில் ஒரு துவாவையும் கற்றுத்தர்றாங்க அந்த துவாவையும் நாமோ சொல்ல வேண்டும் நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் இப்படி இந்த பாங்குக்குள்ளே அந்த முறையை நமக்கு கற்றுத்தர்றாங்க இப்போ நம்ம அந்த பாங்குக்கு பதில் சொல்லணும் இல்லை அதற்கு எப்படி பதில் சொல்கிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்துட்டாங்களா அதை மாதிரியே சொல்லுங்கள் கூலும் மிசலமாய கூழ் அவர் சொல்ற மாதிரியே நீங்கள் சொல்லுங்கள் அஷேத் அல் லாஹா இல்லல்லா என்று சொல்லிவிட்டால் அஷேத் அல் லாயின் இல்லல்லா அஷேத் அண்ண முகமது ரசூலுல்லா என்று சொன்னால் அஷேது அண்ணா முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்ல வேண்டும் ஐயா சலா என்று வந்தால் லா ஹவுல ஒலா இல்லா இல்லாபில்லா ஏன்னா நீங்கள் வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று அழைக்கின்ற பொழுது அந்த வெற்றி நோக்கி வர்றதுக்குண்டான ஒருவருக்கு அந்த ஆற்றலை கொடுக்கறது அவனுடைய கையில் தான் இருக்கின்றது லாகவுல உலா குவத்தை இல்லா பில்லா நன்மையின் பக்கம் இப்படி திருப்பி விடுறது இதற்குண்டான சக்தியை கொடுக்கறது தவிர அவர் யாருக்குமே கிடையாது ஐயாள் அல் சலா ஐயாள் அல் ஃபலா இந்த லா லாகவுல உலா குவத்தை இல்லா பில்லா அதற்கடுத்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று வருகின்றபோது அப்படியே சொல்ல வேண்டும் லா இலாஹில் அல்லா என்று வந்தால் அப்படியே திரும்ப சொல்லிவிட வேண்டும் இதில் சுபுகுனுடைய பாங்கில் மட்டும் என்ன வரும் அசலாத்து ஹயிரும் மினன்னோம் இதற்கு இதுக்கெல்லாம் இப்படி வருதில்லை நாம் கொஞ்சம் வித்தியாசமாக கண்டுபிடிப்போம் என்று அசலாத்து ஹயிரும் மினன்னோம் தூக்கத்தை விட தொழுகையே சிறந்தது அப்போ இதற்கு நாம் இந்த இந்த ஷாஃபி தொழுக ஷாஃபி அதே போல் தொழுக ஹனஃபி இந்த ரெண்டு நூல்கள்லேயும் இது தமிழில் போட்டிருக்கிறாங்க இதுதான் கடந்த காலத்திலே நம்ம அந்த ஷாஃபி மதுகப்பில் இருக்கும் பொழுது இதை தான் நம்ம வாங்கி படித்து அதனுடைய அடிப்படையில் தான் செயல்பட்டுருக்குறோம் இப்போ இதில் என்ன வருது சதக்த ஒ பரர்த்த ஒபில் ஹத்தி நத்தக்த நல்லா அடுக்கு அரபியில் இருக்குது சதக்த நீ உண்மையே சொல்லிவிட்டாய் ஓ பரர்த்த நீ நன்மையே செய்துவிட்டாய் ஒபில் ஹத்தி நத்தக்த நீ உண்மையையே உண்மையே விட்டாய் இதற்கு ஏதாவது ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்குமா என்று கேட்டால் கிடையாது முல்லா அலி ஹாரி என்கிறவங்க இதை சொல்கிறாங்க இதை தவிர்த்து மார்க்கத்தில் எந்த ஒரு அடிப்படையும் இதற்கு கிடையாது இது மாதிரியான விஷயங்களை நாம் சொன்னோம் என்று சொன்னால் இது பிதாத்து இது திணிக்கப்பட்டது இது இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லலை யாராவது சொல்லி நவ்சல்லா அலுவல்லம் அவர்கள் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை ஒப்புதல் கொடுக்கவில்லை அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது இந்த திக்கரை எப்படி சொல்ல முடியும் இதை கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நபிசல்லம் அவர்கள் நமக்கு பாங்கு சொன்ன பிறகு நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் செலவாத்தில் எக்கச்சக்கமாக ஏற்றி வச்சிருக்கிறானோ அதை இன்ஷா அல்லா நாளை தினத்தில் நம்ம பார்ப்போம் செலவாத்தை பற்றி அதில் நுழைச்சி விட்டது நிறைய சரக்குகள் இருக்கின்றன வண்டி வண்டியாக இருக்குது அதை நம்ம நாளைக்கு தட்டிடவும் முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது இப்போ இந்த செலவாத்தில் நபிசல்லா அலுசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது என்ன அல்லாஹும சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமது கமா சல்லை தலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்னக்கா ஹமீதும் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகமது வாலா அலி முகம்மது கமா பாரத் தாலா இப்ராிம் அலா அலி இப்ராஹிம் இன்னக்கா ஹமீதும் மஜீத் இது புகாரிலா மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த செலவாத்த பாங்கு சொன்ன உடனே நாம் சொல்லி கொண்டு அல்லாஹும ரப்பா ஹாதிஹி தாவத்தி தாம்மா ஒசலாத்தில் ஹாய்மா ஆத்தி முகமதில் வசீலா வல் ஃபசீலா மகாமன் சுகு இல்லதி வாத்தா இதுதான் ஹதீஸில் வந்தது இதற்கடுத்து இவங்க மதுகுப்புல என்ன செய்கிறாங்கன்னா வருசுக்குனா ஷஃபா தகு அவங்களுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு கொடுங்க வா அவருதுனா ஹவுலகு யோமல் கியாமா கியாமத்தினாலாம் அவங்களுடைய ஹவுதுல் கவுதரில் எங்களை கொண்டு போய் சேர்த்து வையுங்க இன்னக்கலா துக்லிஃபுல் மியாத் நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய் இது ஹதீஸில் இருக்குது ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருக்கிறது என்று சொன்னால் நாமும் அதை ஏற்று செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படி இல்லை என்றால் இது பிதேத்து என்ற பட்டியலில் தான் வரும் அதான் நம்மை காப்பாற்ற வேண்டும் ஹதீஸில் இருந்துச்சுன்னு வைங்க நாமே ஏற்றுக்கொள்வோம் அப்ப இந்த மாதிரி இந்த துவாவில் இவர்கள் சேர்த்து வச்சுருக்கிறாங்க நமக்கு ஹதீஸில் வர்றது அல்லாஹு ஆத்தி முகமதுனில் வசீலா முகமது சல்லா அலுவலம் அவர்களுக்கு வசீலாவை கொடு ஒல் ஃபசீலா சிறப்பை கொடு ஒபாசுகு மகாமன் மஹமத் புகழப்பட்ட இடத்தில் அவர்களை நீ எழுப்பு அல்லது வாத்தகு இதை நீ அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிற என்று இப்படி யார் துவா செய்கின்றாரோ ஹல்லத்துலஹு ஷஃபாதி கியாமா கியாமத்து நாளில் என்னுடைய பரிந்துரை அவருக்கு கிடைக்கும் இவ்வளோ தான் இதற்கடுத்து இதில் இன்னொரு வார்த்தையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் அது ஹதீஸில் வந்திருக்கின்றது இந்த இந்த பாங்கு சொல்கிறத கேட்டுவிட்டு அஷேத் அல்லாஹ்லாஹில் அல்லாஹ் வஹதகுலா ஷரீகலா வண்ண முகமது அப்துஹு ஒரு சூலுகு ரீத் பில்லாஹி ரப்பா அல்லாகுவே ரப்பாக புரிந்து கொண்டேன் ஓபி முகமது ரசூலா முகம்மதையே நான் ரசூலாக கொண்டேன் ஓபில் இஸ்லாமின் தீனா இஸ்லாத்தை நான் மார்க்கமாக கொண்டேன் என்று சொன்னால் ஓஃபிர் அலகு தன்புஹு அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்ற இந்த செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்றது அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் தான் நாமோ சொல்ல முடியுமே தவிர நாம் இஷ்டத்திற்கு கூட்டுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது பாங்கனுடைய துவா இதுதான் இதை தாண்டி வர எதையும் நாமும் சொல்லக்கூடாது அடுத்து இந்த பாங்கில் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்த சுண்ணத்தூள் ஜமாத்தில் முன் வர்றது கிடையாது அதில் என்ன மழை பெய்யுது கடுமையான மழையாக இருக்கின்றது அல்லது கடுமையான பணி வர முடியல அந்த மாதிரியான அளவில் இருக்கின்ற பொழுது கடுமையான மழை பொய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இப்ரம்பாஸ் ரஜான் அவர்கள் மோதீனை பார்த்து சொல்கிறாங்க நீ அஷந்து அன்ன முகமது ரசுல்லா சொல்லி முடித்த உடனே ஹையா அலசலா என்று நீ சொல்லாத யாரை பார்த்து சொல்கிறாங்க மோ பார்த்து சொல்கிறாங்க சல்லூஃபி புயூத்திக்கும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நீ சொல்லு அப்படி சொல்லும்போது அப்போதே மக்கள் ஃபக கண்ணன் நாச இஸ்தன் கரு இது என்ன புதுசாக சொல்கிறாரு என்று ஒரு மாதிரியாக அவங்க கொஞ்சம் ஒரு விருக்கிற மாதிரி தெரிந்த உடனே அப்துல்லாஹிபின் அப்பாஸ் மன் அல்லான்னு அவர்கள் மின்னி என்னை விட சிறந்தவர் இதை செய்திருக்கிறாங்க யாரை சொல்கிறாங்க ரசூல்லா இஸ்லா அலம் அவர்களை சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் எங்கேயாவது ஒரு பள்ளியில் சுண்ணத்தூள் ஜமாத்து பள்ளியில் இது வரைக்கும் நான் மதுகப்பில் இருந்த காலத்தில் பள்ளியில் இமாமாவும் இருந்திருக்கிறோம் மதரசாவிலேயும் பணியாற்றியிருக்கிறோம் எந்த ஒரு பள்ளியிலையும் இந்த மாதிரி ஒரு தடவையாவது சல்லூ ஃபி புயூத்திக்கும் இருக்குது ஃபி ரிஹாலிக்கும் இருக்கின்றது இது எந்த ஹதீஸில் வரக்கூடிய எந்த வார்த்தையாவது சொல்லி ஐயா சலாத்தை விட்டுட்டு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது தவஹீது ஜமாத்து வந்து தூய மார்க்கத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்திய பிறகு தான் இந்த வார்த்தை வாங்கி சொல்லப்பட்டிருக்கு அதுவும் தௌஹீது மசித்களில் தான் மற்ற இடங்களில் கிடையாது அப்போ இருக்கிற சுண்ணத்தை ஹயாத்தாக்கிறது கிடையாது இதில் விதேத்துகள் வேற உள்ள அவர்கள் நுழைத்து இருக்கின்றார்கள் அப்போ இது ஒரு விஷயம் அடுத்தது இந்த விதேத்து என்று வருகின்ற பொழுது ஷாஃபி மதுகபில் நீயத்து என்று ஒன்று இருக்கின்றது அல்லாஹு ஷாஃபி மதுப்பில் இருந்தவனுக்கு தான் அது தெரியும் அது எப்படி வருகின்றது என்றால் தக்வீரு கட்டுறதுக்கு போய் நிற்கும் பொழுது நவை தூ இதெல்லாம் சொல்லணும் அன் முசல்லிய லில்லாஹி தாலா அல்லாவுக்கு தான் தொலக போகிறான் முருகனுக்காக வண்டி தொலை போகிறது கிடையாது இஸ்லாத்தில் இருக்கிறவன் அல்லாஹுக்காக வண்டி தான் தொலை போகிறான் இப்போ இந்த வார்த்தையை இவங்க சொல்லி தர்றாங்க நவை தூ நான் நீத்து வைத்து விட்டேன் அன் முசல்லிய லில்லாஹி தாலா அல்லாஹுக்காகண்டி தொழுகிறது எத்தனை அர்பா ரகாத்தின் நான்கு ரக்காத்துக்கள் ஃபர்லா ஹாதல் இஷாயி இந்த இஷாவன உதாரணத்துக்கு தான் இஷாவை சொல்கிறேன் எல்லா பக்த்களுக்கும் இருக்குது சுண்ணத்து தொழுகைக்கும் எழுதி வச்சுருக்காங்க இந்த ஷா தொழுகை ஷாஃபில ஃபர்லா ஹாதல் இஷாயி இந்த இஷாவினுடைய ஃபரளு நான்கு ரகாத்துக்களை தொல்லப்போகின்றேன் முத்தவஜிகன் இலா ஜிகத்தில் கால்பத்து ஷரீஃபா சங்கைக்குரிய காபாவனுடைய அந்த திசையை நோக்கி கிழக்கு நோக்கி கிடையாது வடக்கு நோக்கி கிடையாது தெற்கு நோக்கி கிடையாது இந்த காபாவனுடைய அந்த திசை இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி நான் தொழுகின்றேன் இது சொல்லிட்டு போகிறத விட அல்லாஹ் அக்பர் அப்படி ஆரம்பிக்கணும் ஷாஃபி முதல் உள்ள பெரிய பிரச்சனை அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அல்லாஹ் அக்பர் அப்படி வரும்பொழுது இந்த நீயத்தும் மனசில் அப்படி தொடர்ந்து வரணுமா அல்லாஹ் அக்பர் ரெண்டும் சைமில் டென்ஷனாக அப்படி வரணும் அது சமயத்தில் பிச்சுக்கிடுவோம் உள்ளத்தில் ஒன்று அந்த மாதிரி போன உடனே அல்லாஹ் அல்லாஹூ அக்பர் ரெண்டாவது இந்த அளவுக்கு தகுதி சிந்தனை வந்த பிறகு ஒரு சிலர் கண்டர் பண்ணாங்க அதாவது அந்த நீயத்தை அவனுக்கு ஒன்று ஒத்து வராதனால இமாமை பிடிச்சி முதுகில் போய் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த இந்த நீயத்தினுடைய அந்த வஸ்வாசு அதிகமான அளவில் மக்களிடத்தில் ஏற்பட்டுருக்கு இதை ரசூல்லா சொல்லலை தொழகிக்கு வரும்போது இன்னமெல்லாம் ஆகாமல் பின்னியாது எல்லா செயல்களும் என்னத்தினுடைய அடிப்படை தான் அரசுள்ள சொல்லிட்டாங்க நான் தொலைப்போகிறேன் நினைக்கிறாங்க அவ்வளோதானே அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்களை யார் மக்களுக்கு கொடுத்தது அப்படி யார் கொடுக்க சொன்னது நீயத்துங்கிற பேரில் இப்படி ஒரு விதத்து மக்களிடத்தில் நடமாடி கொண்டிருக்கின்றது அதற்கடுத்து தொழுகியில் அக்பர் நாம் தக்பீர் கட்டிட்டோம் அந்த தக்பீர் கட்டிய பிறகு நபிசுல்லா அலுசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எப்படிலாம் ரசூல்லாவை உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறாங்க என்பதை இந்த ஹதீஸில் பார்க்க முடிகின்றது இது புகாரில் எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது நபிசுல் அல்லா அலுசல்லம் அவர்கள் தக்பீர் கட்டியாராங்க கட்டின உடனே சூரத்தில் பார்த்தியா ஆரம்பிக்கிறது கிடையாது கொஞ்சம் நேரம் அப்படி வெயிட் பண்ணுறாங்க அப்போ இதை அபுகுரையராக பார்த்துட்டு ஃபோ குல்து பி அபி உம்மி யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரை என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இஸ்காத்துக்கு பைன தக்பீரி ஒல்கரா மா தகுல் நீங்கள் தக்பீர் கட்டின உடனே சூரத்தில் ஃபாத்தியா ஓதுறதுக்கும் அந்த தக்பீருக்கு பின்னாலையும் ஏதோ நீங்கள் ஓதுறீங்க என்ன ஓதுறீங்க எப்படி கவனிச்சிக்கிறான்னு பாருங்கள் அவங்க அவங்க சொல்கிறாங்க ரசுல்லா சொல்கிறாங்க அகூல் அல்லாஹு ம பாய் இது பைனி ஒ பைன ஹத்தாய இறைவா எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கு மத்தியில் நீ தூரத்தை ஏற்படுத்து கமா பாத்த பைனல் மஷரிக்கு உள் மகரி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அந்த மாதிரி என் தூரத்தை நீ ஏற்படுத்து அல்லாகும நக்கினி மினல் ஹத்தாயா தவறுகளில் இருந்து என்னை நீ தூய்மைப்படுத்து யுனக்க சோபுல் அபியோதும் மினத் தனஸ் எப்படி வெள்ள நிறைய ஆடை அழுக்கிலிருந்து தூய்மையாக்கப்படுமோ அதை போன்று என்னை தூய்மைப்படுத்து அதாவது முத முதல்ல ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்கிறது என்று வருகின்ற போது அவன் பணிவாக கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை எல்லாம் என்னை தூய்மைப்படுத்துரு நான் ரொம்ப பாவியாக இருக்கிறேன் என்று ஒரு அடக்கத்துடன் கேட்கிறது அல்லாவுடைய தூதர் கற்றுத்தர்றாங்க அல்லாஹ் நக்கினி மினல் ஹத்தாயா கமா நொக்க சோபுல் அபியோதும் மின்னத் தனஸ் அல்லாஹ் மகசில் ஹத்தாய என்னுடைய பாவங்கள்லாம் நீ கழுவி விடு பில்மா தண்ணீரை வச்சு கழுவு ஒ பனிக்கட்டியை வைத்து கழுவு பனிக்கட்டி அதுபோல் ஆலங்கட்டியை வைத்து நீ கழுவி விடு என்று நபிசல்லா சொல்லம் அவர்கள் கேட்குறாங்க அவங்க என்ன இந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்திருக்காங்களே இது ஷாஃபி மதுகப்பில் யாராவது ஒரு ஆள் இதை ஓதுவாங்களான்னு கேளுங்க அதே போல் ஹனஃபி மதுகப்பில் யாராவது ஓதுவாங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் கிடையாது சல்லு கமாறு ஐத்து மூனி சல்லி புகாரியில் வரக்கூடிய செய்தி என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அது போன்று நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் உத்தரவு போட்டிருக்கும்போது இன்றைக்கு ஷாஃபி மதுகப்பில் உள்ளவங்களோ அல்லது ஹனஃபி மதுகப்பில் உள்ளவங்களோ அல்லாவுடைய தூதர் சொல்லி கொடுத்த இந்த திக்கரு யாரையுமே இன்றைக்கு சொல்லலை வஜ்ஜகத்து வருது அது சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான திக்குறுகளை அதாவது ஒரு சமுதாயமே விட்டு கொண்டு இருக்கின்றது என்றால் இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அப்போ மதுகப்பு வாதிகள்கிட்ட நீங்கள் கேளுங்க இந்த இதுக்கு புகாரியில் வருது புகாரிங்கிற புகாரி ஷரீஃப் அது சொல்லும் போது மட்டும் குறைச்சல் இருக்காது முஸ்லீம் ஷரீஃப் புகாரி ஷரீஃப் அதெல்லாம் நல்ல சிறப்பாக சொல்கிறாங்க அப்படி சொல்கிறீங்களாப்பா இந்த ஹதீஸ் இருக்கின்றதை ஷாஃபி மதுகப்பில் எங்கேயாவது நீங்கள் செயல்படுத்துறீங்களா கேளுங்க இல்லை அடுத்து அழிறுதியல்லா்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது வஜஹஹத் வஜுல் அதிபத்தமாக வல்லாரூ ஹனீஃபன் ஒமா அனமில முஷரிக்கின் இன்னஸ்லாத்தி நுஸ்கி ஹஹியாத்தி இல்லாஹி ரில் குரானில் வருது அதற்கடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹும் அந்த மலிக் யா அல்லா நீதான் அரசன் லாயிலாக இல்ல அந்த உன்னை தவிர கடவுளே கிடையாது ஆனால் அப்துக்க நான் உன்னுடைய அடிமை இதை நீங்களும் மனப்பாடம் முடிக்கங்க ரசிக்கிறதுக்காக இல்லை ருசிக்கிறதுக்காக வேண்டி ஹதீஸில் இது வருது இதை நாம் செயல்படுத்தணும் உல்லாகமா அந்த மலிக் அதுக்கடுத்து லா ஆஹ் இல்லா அந்த அன அப்துக்க நான் உன்னுடைய அடிமை லலம் து நப்சி நான் எனக்கே அநியாயம் செய்துவிட்டேன் வரஃபு து தன்பி என்னுடைய பாவத்தை நான் போட்டு இடத்தில் உடைக்கின்றேன் ஃபஹர்லி துனூபி ஜமிஆ என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு லா லாஃபிர் துனூப இல்ல அந்த பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது பஹ்தினி லி அஹ்சனில் ஆகலாம் எனக்கு நல்ல குணத்துக்கு நீ வழிகாட்டு என்ன அழகான வார்த்தை லா எகுதியில் அசனிகா இல்ல அந்த அந்த நல்ல குணத்தை அடைவதற்கு வழிகாட்டுறதுக்கு உன்னை தவிர எனக்கு வழிகாட்டுறதுக்கு வரைய நாதி கிடையாது ஒசிறிஃப் அன்னி செய்யா அதில் உள்ள அந்த கெட்ட குணத்தை எல்லாம் நீ போக்கிடு லா எஸ்ரிஃப் அன்னி செய்யா இல்ல அந்த உன்னை தவிர்த்து அதனுடைய அந்த எல்லாம் போக்குவதற்கு திருப்புவதற்கு வரை யாருமே கிடையாது லப்பை லப்பைக் வல் வல்ஹயுறு குள்ளு ஹூஃபியதைக் இதோ நீ கூப்பிட்டாய் வந்துவிட்டேன் நன்மை அனைத்தும் உன்னுடைய கையில் இருக்கிறது ஒஷரு லைச இலை தீமை உன்னிடத்தில் கிடையாது அனுப்பிக்க நான் உன்னை கொண்டு தான் இருக்கின்றேன் ஓ இலைக்க தான் இருக்கின்றேன் தபாரக்த ஒ தாழைத்த நீ உயர்ந்து விட்டாய் நீ பாக்கியம் பெற்று விட்டாய் அஸ்தகுபிருக்க வாத்து விலை நான் உன்னிடத்தில் பாவமணிப்பு தேடுகிறேன் முன்பக்கமே திரும்புகின்றேன் அப்படியே முத் கோர்த்தார் போன்ற போன்றாரு செல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லியிருக்காங்க இதை இத்தனை மதுபுவாதிகள் பின்பற்றுறாங்க கிடையாது அதாவது தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தது வகையினுடைய அடிப்படையில் வாழ்ந்தவங்க வகையினுடைய அடிப்படையில் சொல்லி தந்திருக்கிறாங்க என்று இருக்கின்ற பொழுது இதை சொல்கிறது கிடையாது இப்போ நாம் பெரும்பாலும் ருக்குவில் ரப்பியல் ஆல் எல்லாருமே சொல்கிறோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னது நேற்று உங்கள் எடுத்து நான் சொன்னேன் இதா ஜா நசூலுல்லாஹி வல்ஃபத்தும் ஒரு ஐ ஐத்தன்னாசை இதுகுலுன ஃபிஜின் இல்லாஹி அஃவாஜா ஃபசபி ஹபி ஹம் ரப்பிக்கூ இன்னவும் காணத்தவாபா அப்போ இதில் ஃபசி ஹம் ஃபிருகு என்ற இந்த வார்த்தையை ரசூலுல்லா தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறாங்க தொழுகையில் தான் சுபஹானக் கல்லாகும் ரப்பனா ஓபி ஹம்திக்க அல்லாஹும் மக்பிர்லி ருக்குவில் ரசூல்லா ஓதிருக்காங்க நம்மளை எத்தனை பேர் ஓதுறோம் இதை நாமோ மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து ருக்குவுல ஓதுறது சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாய்க்கத்தை வர்றோம் அவன் தூய்மையானவன் பரிசுத்த மிக்கவன் மலக்குகளுக்கும் மனிதர்களுடைய அந்த உயிருக்கும் அவன்தான் ரப்பு சொல்றமா ரசுல்லா சொன்னது அல்லாஹுடைய தூதர் சொன்னது நாமோ நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் இதெல்லாம் தொழுகையில இந்த மாதிரியான திக்குறெல்லாம் நாம் விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஒரேடியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிட முடியாது அடுத்து நபிசல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாஹம் அலக்க ரக்காத்து உனக்காக வேண்டிய நான் ருக்கு செய்து விட்டேன் ஒபிக ஆமந்து உன்னை நம்பி உலக்க அஸ்லம் அஸ்லந்து உன்னிடத்தில் நான் சரணாகதி ஆகிவிட்டேன் ஹஷ அலக்க சம்இ என்னுடைய செவி உனக்கு பணிந்து விட்டது ஓ பசரி என்னுடைய பார்வை உனக்கு பணிந்து விட்டது ஓ முஹி என்னுடைய மூளை உனக்கு இன்ன மாதிரியான வார்த்தையை போடுறாங்க பாருங்கள் ஓ முஹி என்னுடைய மூளை பணிந்து விட்டது ஓ அலுமி என்னுடைய எலும்பு ஓ அசபி என்னுடைய நரம்பு அப்படியே ருக்குல கிடக்கிறவங்கள அந்த பணிவு அத்தனை வார்த்தைகளும் சொல்லா கொட்டி திருக்கிறான் ஏன் இந்த வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரியான வார்த்தைகள் ஹதீஸில் வந்திருக்கிறது இதை நாம் சொல்ல வேண்டும் அடுத்து இப்போ ருக்கோ விட்டு எழுந்திருக்கிறோம் எழுந்திருச்சிட்டா என்ன சமி அல்லாஹுமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து இருக்கிறது ரப்பனா உலக்கல் ஹம்து இருக்கின்றது அல்லாஹும ரப்பனா லக்கல் ஹம்து இதை நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அவை இந்த திக்கிரு நம்பிசல்லா அலுவலாம் அவர்கள் ருக்குவுக்கு பிறகு எழுந்திருச்ச உடனே சொல்கிறது அதில் ஒரு வார்த்தை மலக்கல் ஹம்து மில்ல சமாவாதிபமில் அருள் வானம் பூமி நிரம்ப உனக்கு புகழ் உண்டாகட்டும் ஓ மில் மா பைணகுமா அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கு நிரம்ப உனக்கு புகழ் உண்டாகட்டும் ஓ மில் மா ஷேத்த மிஷை இதற்கடுத்து எதெல்லாம் நாங்கள் பார்க்காத பொருள் இருக்கின்றதோ அது நிரம்ப உனக்கு புகழ் உண்டாகட்டும் அப்படியே அல்லாஹூ புகழ்ந்து ரம்சல்லு சொல்லம் அவர்கள் புக்குவுக்கு பிறகு ஓதக்கூடிய துவாக்களில் புகழ்ந்து தள்ளுறாங்க அதற்கடுத்து இன்றைக்கு குணூத்து ஓதுறாங்க அந்த குணூத்துல இடைச்செருகள் விதத்து திணிக்கப்பட்டிருக்குது நாம ஹதீசனுடைய அடிப்படையில் வித்திரில தான் குணூத்து ஆனா அவங்க மதுக அடி அடிப்படையில் சுபுகுல ஓதுறாங்க ஷாஃபி மதுகப்புல அதுல என்ன வருகின்றது அல்லாஹ் மஹதினி ஃபீமன் ஹதைத்த ஓ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத்த ஒத்த வல்லனி ஃபீமன் த வல்லைத்த ஓ பாரிக்கலி ஃபீமா ஆத்தைத்த ஒக்கினி ஷர்ரமா கல்லைத்த ஃபோ இன்னக்க தக்கலீ உலா யுல்லா அலைக் ஓ இன்னகுலாய் எதில் வாழைத்த த ரப்பனா ஒத்த தாலை முடிஞ்சு போச்சு ஆனால் இவங்க சுபு குணூத்தரை அப்போ ஃபலக்கல் அஹமதுல்லாமா கல்லை இதை சேர்க்குறாங்க அஸ்திருக்க வாத்து ஓ சல்லாஹ் அலா சயிதுனா முகமது நபியில் உம்மி வாலிஹி ஓ சாம்பிகி இவ்வளவையும் அந்த குணத்தில் சேர்த்து விட்றாங்களே சேர்க்குறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா ரசூலி கல்லதி அரசலத்தை என்று சொல்லும்போது ரசூல்லா அதுக்கு சம்மதிக்கலையே இந்த வார்த்தையெல்லாம் தொழுகை யார் வணக்கம் அது நாமளாக கண்டுபிடிச்ச வணக்கமா ரப்புல் ஆலமின் இப்படித்தான் செய்ய வேண்டும் ஜிபிரியல் காட்டி கொடுத்ததுன்னு நம்பம் அவர்கள் செயல்படுத்தியது இதில் எப்படி நம்முடைய சொந்த வார்த்தைகளை உள்ளே நுழைக்க முடியும் முடியுமா அப்படி அவள் இந்த மாதிரி சேர்த்திருக்கின்றார்கள் அதற்கடுத்து சுஜூது சுஜூதில் நம்பி சொல்லலாம் அலுவலாம் அவர்கள் அள்ளி போடக்கூடிய வார்த்தை இருக்கின்றனவே ஏற்கனவே சொன்னேன் அந்த வார்த்தை நாம் சுபஹான் ரொம்ப அழா சொல்கிறோம் அது அழகான துக்குரு சுபுகன் குத்துசன் ரப்பல் மலாய்க்கத்து வர்றோகு இதுலேயும் சொல்லலாம் அதுக்கடுத்து அல்லாஹ் மக்பிரி தன்பி யா அல்லாஹ் என்னுடைய பாவம் அனைத்தையும் மன்னித்து விடு தித்தகு ஜில்லகு அதில் அதில் ரொம்ப சின்னதையும் அதில் உள்ள பெரியதையும் நீ மன்னித்து விடு ஓ அவ்வளகும் அதனுடைய ஆரம்பத்தையும் அதனுடைய கண் கடைசியும் மன்னித்து விடு ஓ அலானியத்தகு ஓ சிற்றகும் அதில் பரகசியமானதையும் ரகசியமானதையும் அதாவது வெளியில் தெரிஞ்சதையும் தெரியாதையும் நீ மன்னித்து விடு என்று நபிசல்லா அல்லூசல்லாம் அவர்கள் சஜதாவில் இந்த திக்கிற செய்திருக்கிறாங்க நாம் முயற்சி செய்வோம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் நாம் செயல்படுத்திட முடியாது லக்க சஜத்து இறைவா உனக்கு நான் சஜதா செய்து விட்டேன் ஒபிக்க ஆமந்து உன்னை நம்பி உலக்க அஸ்லம் அஸ்லம்து உனக்கு நான் சரணாகதி அடைந்து விட்டேன் சஜத வஜிஹி என்னுடைய முகம் சஜதா செய்து விட்டது யாருக்கு தெரியுமா இல்லதி கலக்ககும் அதை படைத்து ஓ சவ்வரகும் அதை வடிவமைத்து ஓ ஷக்க சமாகும் அதிலிருந்து செவி புலனை பிறந்து பார்வை புலனை பிறந்து வைத்தானே அவனுக்கு என்னுடைய முகம் பணிந்து விட்டது தவார கல்லாகும் அஹனுல் ஹாலிஹீன் படைத்தவர்களில் இறைவன் ரொம்பவும் மிக அழகான படைப்பாளன் என்ன அழகான வார்த்தை அப்போ இந்த மாதிரியான வார்த்தை அடுத்து இன்னொரு இதுக்கு அதும அவுது பிறிலாக்க மின் சகத்திக்க இறைவா உன்னுடைய திருப்தியை வைத்து உன்னுடைய கோவத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாத்து எடுக்கிறேன் உன்னுடைய திருப்தியை வச்சு நீ அதாவது என்ன நீ என்னை பொருந்திக்க நீ கோவப்படாதங்கிறது தான் அந்த வார்த்தை அதற்கடுத்து ஓபி பி மின் உக்குபத்திக்க உன்னுடைய அந்த மன்னிப்பு நிவாரணத்தை வைத்து என்னுடைய உன்னுடைய தண்டனை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவது பிக்க மின்க உன்னை வச்சு உன்னிடத்திலேயே பாதுகாவல் லா ஓசி சனா அலைக்க அந்த கமா சினைத்தாளா நவ்சிக்கிறப்பே உன்னை நீ புகழ்ந்து கொண்டாய அதை மாதிரி புகழை என்னால் வரையறுக்க முடியாது அப்பாப்பா என்ன மாதிரியான வார்த்தை அப்போ இது மாதிரியான இந்த வார்த்தைகளை நாம் சொல்லி இந்த ருக்குவு சுஜூது இதையெல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து அத்தகையாத்தில் சுஜூதுக்கு பிறகு அத்தகையாத்து அந்த அத்தகையாத்தில் ஹனஃபி மதுகா போய் இந்த எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் அல்லாஹு மசல்லி அலா முகமதுன்னு செலவாத்து வருது அதற்கடுத்து அல்லாஹூ மஹ்புர்லி ஒளி வாலிதைய ஒளி உஸ்தாதி ஒளி ஜமீல் முமினீன இதெல்லாம் நாங்கள் ஓதிருக்கோம் அல்லாஹ் மஹ்புர்லி மா கத்தம் நான் முந்தி செய்த பாவத்தை மன்னிச்சிரு பிந்தி செய்த பாவத்தை மன்னிச்சிரு மறைவாக செய்த பாவத்தை மன்னித்து விடு பகிரங்கமாக செய்த பாவத்தை மன்னித்து விடு நான் வரம்பி மீறி சென்றதை நீ மன்னித்து விடு உமா அந்த ஆலம்பிகி மின்னி நீ என்னிடத்துல இருந்து என்னென்ன தப்பெல்லாம் நீ பார்த்துருக்கியோ அதெல்லாம் நீ மன்னிச்சிரு அந்தல் கத்தி முனி முந்தியவன் வா அன்தல் மு அஹிருன் நீ தான் பிந்தியவன் லாயிலாக இல்லா அந்த வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை மதுகபில் உள்ளவங்க ஹனஃபி மதுகப்பில் உள்ளவங்க இதை சொல்கிறது ஷாஃபி மதுகப்பில் இது இருக்கின்றது அதற்கடுத்து சஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பற்றி கேட்குற ஒரு துவா அதற்கடுத்து ரசூல்லாஹி சுல்லா அலுவலம் அவரத்தில் அபுபு கர்தியல்லான் அவர்கள் நான் தொழுகையில் சொல்லக்கூடிய அந்த திக்கரை எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்க புழுது ரஃபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாஹூ இன்னியில் துர்மன் கசீரா நான் எனக்கு அதிகமான அளவில் அநீதி இழைத்து விட்டேன் உலா அல்ஃபிர் துரும அந்த பாவங்களை உன்னை தவிர்த்து மன்னிக்கக்கூடியவன் இல்லை ஃபக்ஃபிர்லி மஹ்பிரத்தன்மின் இந்திக்க உன்னிடத்தில் இருந்து உள்ள மன்னிப்பின் மூலமாக என்னை மன்னித்து விடு வர்ஹம்னி எனக்கு நீ அருள் புரி இன்னக்க அந்தல் ஹஃபூர் ரஹீம் நீ மன்னிக்கக்கூடியவன் இறக்கம் காட்டக்கூடியவன் இந்த துவா ஹனஃபி மதப்பில் கிடையாது ஷாஃபி மதப்பில் இருக்குது அப்போ இதெல்லாம் நாம் பார்க்கணும் மதுகுபுவாதிகள்கிட்ட இப்போ நாம் இங்கே உள்ள மக்களுக்கு சொல்கிறதில் இந்த திக்கர்களை அவங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வெளியில் உள்ள மக்கள் உங்களுடைய இமாம்கள்கிட்ட போய் கேளுங்கள் ஆலிம்கள்கிட்ட போய் கேளுங்கள் குறிப்பாக ஹனஃபி மதுஹாவில் ஏன் இந்த துவாக்கள் இல்லை உங்கள் தொழுகு புஸ்தகத்தில் ஏன் போடலை அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா இது புகாரியில் இருக்குதா என்ன இது முஸ்லீமில் இருக்குதா என்ன என்று அந்த இமாம்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள் அவர்களுக்கு இது உரைக்க வேண்டும் அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை மறைத்து இருக்கின்றார்கள் அதற்கடுத்து சலாம் வாங்கின உடனே சில துவாக்கள் இந்த துவாக்கள் நம்பிசுல்லா அலுவலாம் அவர்கள் நம்ம தொழுகு புத்தகத்தில் போட்டிருக்கோம் நம்முடைய மர்க்கசுகளில் பெரிய அளவில் அதை பேனரே போட்டு வச்சுருக்கிறோம் ஏன்னா நம்மை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இவன் தொழுதுட்டு துவா செய்ய மாட்டான் நம்ம பார்த்து நாம் செய்கிறோம் என்ன தொழுது முடித்தவுடனே அல்லாஹ் அக்பர் இது புகாரியில் வருது அதற்கடுத்து அஸ்துருல்லா அஸ்தஃபுல்லா மூணு தடவை அதற்கடுத்து அல்லாஹும் அந்தஸலாம் இறைவான் நீந்தான் அமைதியானவன் உன் மின்கட் சலாம் தான் அமைதியே இருக்கின்றது இதுக்கு இதை தேடி இமயமலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை தபாரக்த தல் ஜலாலி வல்லுக்கிறான் நீ தான் கண்ணியமிக்கவன் மரியாதை உள்ளவன் நீ பாக்கியம் பெற்றவன் அடுத்து அல்லாஹ்மா ஐநி அலா திக்ரிக்க ஓ சுக்கரிக்கே ஹசனி பாதத்தை இறைவா தொலை வந்துட்டோம் தொழுது முடித்த உடனே நமக்கே ஒரு பெருமை வரக்கூடாது நான் தான் அவன்லாம் தொழலை இவன்லாம் சொல்லலை நாம் தொழுதுட்டோம் அது ஒரு பணிவான ஒரு வார்த்தை அல்லா உன்னை நினைப்பதற்கு எனக்கு நீ அருள் செய் எனக்கு நீ உதவி புரி சுக்கிரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கு ஓ ஹொசனி இபாதத்துக்கு உன்னை நல்ல முறையில் வணங்குறதுக்கு நீ எனக்கு உதவி செய் அந்த தொழுது முடித்த உடனே வணக்கத்துடன் சொல்லக்கூடிய இந்த துவா இந்த துவாலாம் நபிமார்கள் செய்தது ஏன்னா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த எறும்பு பேசுகிறத பார்த்துட்டு இப்போ தவசம் லாகிக்கா புன்முருகள் பொறுத்து விட்டு இந்தவா செய்கிறாங்க ரப்பி ஹவுசி ஐனி இறைவா எனக்கு நீ அருளை கொடு அன் அஷ்குர நியாமத்தை கல்லத்தி அண்ணாம தாலைய வாலா வாழிதைய எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ கொடுத்த அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனையாக்கிவை அன் அமல சாலைஹன் தருளாகூ நீ விரும்பிய நீ திருப்தி கொள்ளக்கூடிய அமலை செய்வதற்கு எனக்கு நீ வாய்ப்பு கொடு எவ்வளோ பெரிய நபி அவங்க சாதாரணமானா அந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு தான் நபி சொல்லா அல்லீசல்லம் அவர்கள் இந்த துவாவை நமக்கு சொல்லித் தராங்க இந்த துவாவை நாமோ தெரிஞ்சு வச்சுருக்குறோம் இப்போ இதில் இவங்க அதாவது இமாமு சலாங் கொடுத்து முடித்த உடனே சுபஹான் அல்லா இலாகி இலாகனா சுபஹான் அல்லா அப்படின்பாங்க அதற்கடுத்து அலஹம்தில்லான்னு சொல்லி கொடுப்பார் அதுக்கடுத்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் அதற்கடுத்து லா இலாக இல்லல்லா பத்து தடவை சத்தம் போட்டு அதை அதுலேயும் சில தலை அசைப்பு அசைப்புகள்லாம் இருக்குது லா இலாக இப்படி போகணும் இலா இலா இலாகா அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் வரணும் இல்லைல்லாங்கும்போது தலையை டம்முன்னு கீழே போடணும் இப்படி இந்த மாதிரியான இருக்கிற அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் இதுவெல்லாம் இருக்கின்றதா அதான் தூதர் இப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்களா அதற்கடுத்து கூட்டுதுவா கூட்டுதுவா அப்படின்ன உடனே அதாவது இப்போ நமக்கு நம்ம ஜமாத்தை பொறுத்தவரையில் இத்தனோண்டு பையன்லாம் இன்றைக்கு குரான் ஓத தெரிஞ்ச பையன்லாம் இன்றைக்கு பள்ளியில் வர்றான் பாட்டுக்கு தொலை வைக்கிறான் இதே சந்தர்ப்பத்தில் சுண்ணது ஜமாத் பள்ளியில் தொழுகிறதுக்கு வாங்கன்னா வரமாட்டான் அவனுக்கு அழகம் தெரியும் உழுவல்தான் ஓது தெரியும் ஓரளவுக்கு அலம் தர கைஃபை அந்த இடத்துல நீச்சல் அடிக்கிறதுக்கு உண்டான எல்லா விவரமும் அவனுக்கு தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று தெரியாது தொழுது முடித்த உடனே அதாவது சுபுவுக்கு ஒரு துவா அந்த துவா ஓதலைன்னு வைங்க இவெல்லாம் என்ன ஆலிமிஷா அப்படின்ட்டு வாங்கும் அதுக்கடுத்து லுகருக்கு ஒரு துவா அசருக்கு ஒரு துவா அசரில் உள்ள துவாவிலாம் வந்து அல்லாஹுமா அபின் அலைனா சக்கராத்தில் மோத் அல்லாஹுமா அபின் அலைனா சக்கராத்தில் மோத் இந்த மாதிரி இது மூணு தடவை சொல்லுவாங்க அவை இது போல் மகரிப்பில் ஒரு துவா இதில் போட்டிருக்காங்க அல்லாஹு அஜிர்ணா மினன்னார் அல்லாஹுமா அஜிர்ணா மினன்னார் அல்லாஹும் அஜிர் அஜிர்ணா மினன்னா சுனது ஜமாத்தில் அந்த துவாவை சொல்கிறதே இருக்குது ரொம்ப அது ஓதலைன்னா இவங்களும் எழுந்திருச்சே போகமாட்டாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த துவாவுக்கு பயந்துக்கிட்டு தான் யாரும் வர்றதும் கிடையாது தொலை வைக்கிறதும் கிடையாது இது அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்திருக்காங்களா கிடையாது அப்போ இந்த மாதிரியான இந்த கூட்டு துவா என்பது மார்க்கத்தில் இல்லை இதுவெல்லாம் திணிக்கப்பட்ட விதாத்துக்கள் அல்லாவுடைய தூதர் இப்படி ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தரவில்லை நீங்கள் ஒட்டுமொத்தமாக இமாமும் ஓத மற்றவங்கள்லாம் அதற்கு ஆமீன் சொல்லணும் என்பது மார்க்கத்தில் வழிகாட்டப்படலை அப்படி செய்கிறது விதேத்தாக ஆகும் இது மாதிரி நிறைய பிதேகத்துகள் மார்க்கத்தில் திணிக்கப்பட்டிருக்கின்றன அந்த விதேத்துக்கள் எல்லாம் எதிர்த்து போராடுவது நம்முடைய கடமை இது மாதிரியான இந்த செய்திகளை நாம் மக்களிடத்தில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் திணிக்கப்பட்ட விதேத்துகள் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் இந்த செய்திகளை பார்த்துருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில் விதையாத்துகளை விட்டு விலகி ஹதீஸ் அடிப்படையில் நமக்கு என்னென்ன சொல்லப்பட்டுச்சோ அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் ஆவோமாக வாக்குருது தாவானா அன் அஹமது